ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார்? நானும் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு வந்தாலும் கையில் பத்துறது கிடையாது. பணம் சேர்றதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய வாலெட் அல்லது பர்ஸ் வாங்கிறது நல்ல ஹோரையாக வாங்கு. சுக்கர ஹோரையாக வாங்கினேன்னா ரொம்ப சிறப்பு. சுக்கர ஹோரை எப்போ வரும்? அந்த ஹோரைகளுடைய சார்ட்டு நீங்கள் கேலண்டருக்கு பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிடும். சுக்கர ஹோரையில் வாங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். எப்பவும் போஸ் வாங்கினோன்னா உள்ளே பச்சைக்கல் பூரம் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டுவீங்க. பெரியவங்ககிட்ட கொடுத்து பணத்தை அதில் வைங்க. டெய்லி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாலெட்டை சுவாமி படத்துக்கிட்ட நைட்டு வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா அதில் விருப்பமான சுவாமி படங்களை வைத்துக்கணும். உங்கள் வாலெட்டில் பஞ்சலோகம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பதி வெங்கடநாத சுவாமி படத்தை வச்சுக்கலாம், அது இன்னும் வருமானங்களை. தினமும் காலையில் சுவாமிகிட்டேருந்து அந்த வாலெட்டை எடுத்துகிட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது ரொம்ப விசேஷம். நான் எப்போவுமே ஏதாவது ஏடிஎம் கார்டு அல்லது எனக்கு பேங்க்லேருந்து எதாவது வந்துன்னா சுவாமிகிட்ட கொண்டு போய் வச்சுட்டு எடுத்து வச்சுப்பேன். பொதுவாக இதனோடய பழக்கம். இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். கார்த்தால் அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி ஒரு 5 ரூபா வாங்கி வேண்டி பர்ஸுக்குள்ளே வச்சுட்டேன்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றியா இல்லை. குழந்தை எனக்கு அதிர்ஷ்டம் குழந்தை தான், குழந்தை கையால் கொடுத்து வாங்கினா எனக்கு நிறையாவும். அதே மாதிரி பணம் சேர்றதுக்கு ஒரு அற்புதமான மந்திரமும் நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போறேன். இந்த மந்திரத்தை 11 தடவை கார்த்தால சுவாமி படத்துக்கிட்டேருந்து ஜெபிச்சுண்டு போகிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமஹ. ஓம் ஸ்வர்ண ரக்ஷகாய நமஹ குபேரன்ஸ்னு சொல்லணும். ஸ்வர்ண ரக்ஷகாய நம ஸ்வர்ண ரக்ஷகாய நம ஸ்வர்ண ரக்ஷகாய நம ஸ்வர்ண ரக்ஷன். தங்கத்தை சேர்த்தக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ஸ்வர்ண ரக்ஷகர் அந்த குபேரரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் பணம் சேர்றதுக்கு நம்மளுடைய வாலெட் அதாவது நம்மளுடைய பர்ஸ் அதில் நிறையா பணம் வர்றதுக்கு பச்சைக்கல்பூரம் சொல்லியிருக்கேன், ஏலக்காய் சொல்லியிருக்கேன், கிராம்பும் வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சுவாமிகிட்ட வச்சு அந்த பர்ஸ் எடுத்து டெய்லி அம்மாக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ சகோதரிக்கிட்டேயோ அல்லது குழந்தைகிட்டேயோ கொடுத்து வாங்கிறது இல்லை அவளுக்கு உங்களுக்கு விருப்பமான காசை வாட்டை கொடுத்து வாங்கி போஸில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் பணம் சேர்றதுக்கு உண்டான அற்புதமான சிறிய பிராயச்சித்தோ அது பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியன் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.